இது ராஜேஷ் மல்டி கிச்சன். இன்றைக்கி வந்து எக் நூடுல்ஸ் செய்ய போகிறோம், அதாவது முட்டை நூடுல்ஸ். தேவையான அளவு முட்டை எடுத்து அடிச்சுக்குங்க. ஸ்டிர்ஃப்ரை மோட் இல்லாட்டியும் டிஸ்பி 2 நிமிஷம் வச்சு எண்ணெயை ஊற்றி போட்டு விட்டு அதுக்கப்புறம் அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றி நல்லா சுருளை வறுத்து எடுத்துக்கோங்க. மீக்கு தேவையான பொருட்கள். அடுத்தது ட்ரை நூடுல்ஸை சுடுதண்ணில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்து வச்சிடணும். இப்போ அதே மோட்டில் வச்சு மிச்ச எண்ணெயை ஊற்றி ஊற்றின கையோடு என்ன செய்யுங்க, எண்ணெய் சூடாயிட்டோன்னே வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சு எடுங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ வந்து கேரட்டை போடுங்க. நீங்கள் கேப்சிக்கமோட போடலாம், அதாவது 3 கலர்ஸ் உள்ளதை போடலாம் அப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா என்கிட்ட இன்றைக்கி இல்லை. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுதுகளை போடுங்க. இது சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், மிளகு பவுட்ரு. இப்போ என்ன செய்யுங்க, இப்போ சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், எல்லா சாஸையும் மொதல் போடுங்க. இப்போ உப்பு சேருங்க. அடுத்தது கருப்பு மிளகுத்தூள் சேருங்க. இப்போ சுக்கா சேருங்க, அப்படி இல்லைன்னா எலும்பிச்சப்பழ சாறு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வச்சிருக்க நூடுல்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா ஈக்குவலாக நல்லா கிண்டுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறிச்சு வச்சுருக்க முட்டையை உள்ளுக்கு போட்டு நல்லா கிண்டி எடுத்து லீட்டை போட்டு மூடி வச்சுட்டு எப்போ சர்வ் பண்ணுமோ அப்போ சர்வ் பண்ணிடுங்க.